ராதே கிருஷ்ணா. பிருந்தாவனம் விட்டு ஸ்ரீகிருஷ்ணர் பலராமரோடு மதுராவிற்கு வந்துவிட்டார். வந்த உடனே எல்லாம் கம்ஸ் மாமாவை போய் மீட் பண்ண முடியாது. அதனால கண்ணன் மதுராவை சுற்றி பார்க்கலாம் என்று முடிவெடுத்தான். பிருந்தாவனத்தில் அவ்வளவு சேட்டைகள் செய்த கண்ணன் கைகள் அமைதியாக எல்லாம் இருக்காதல்லவா? அதனால் மதுரா வந்ததும் கண்ணன் அப்படி என்ன செய்கின்றான் என்பதை கண்ணனுடனான இந்த பயணத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்வோம். கண்ணன் உடன் வந்திருந்த கோப நண்பர்களோடு மதுராவின் வீதிகளில் நடக்கின்றான். அங்கு இருக்கும் வீடுகள் அனைத்தும் உயர்ந்த கோபுரங்களையும் பெரிய மாட மாளிகைகளையும் பெரிய பெரிய கதவுகளையும் கொண்டது. ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மதுரா நகரமே ஒரு விழா கோலமாக காட்சியளித்தது. கண்ணனின் வீரதீர செயல்களை மதுரா மக்கள் இதுவரை காதால் தான் கேட்டுக்கொண்டிருந்தனர். இன்று கண்ணனே மதுரா வந்ததால் அனைவரும் பரபரப்புடன் வீதிகளில் ஒன்று கூடுறாங்க. கோபியர்கள் போன்று மதுரா நகர பெண்களுமே மிகுந்த ஆரவாரத்தோடு உடை மற்றும் நகைகளை மாற்றி மாற்றி அணிந்து கொண்டு ஓடினார்கள். அதாவது ஒரு காலில் மட்டும் கொலுசு, ஒரு காதுல மட்டும் கம்மல், ஒரு கண்ணுல மட்டும் மை போட்டிருக்காங்க. அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவங்களுமே பாதியில ஓடுறாங்க. குளிக்க போறதுக்கு எண்ணெய் தேய்ச்சவங்க வந்த கண்ணன் போயிருவானேன்னு குளிக்காமலேயே வர்றாங்க. பால் கொடுத்துட்டு இருந்த அம்மாக்களும் குழந்தைகளை கீழே இறக்கி விட்டு விட்டு தாமரை கண்ணனை பார்க்க வர்றாங்க. அந்த அழகனின் அழகிய பார்வையிலேயே அனைவரும் மயங்கி விட்டார்கள். சில பேர் வீட்டு மாடிகளில் நின்று கொண்டு பலராம கிருஷ்ணரை பார்த்தனர். பூ மலையையும் பொழிந்தனர். எப்போதும் இந்த கண்ணனுடனே இருந்த கோபியர்கள் என்ன தவம்தான் செய்தார்களோ அப்பப்பா என்று மதுரா நகர மக்கள் ஒன்று கூடி பேசுகின்றார்கள். அந்த சமயம் கண்ணனின் எதிரில் துணி விளக்கு வண்ணான் ஒருவன் வருகின்றான். அவனை கண்ணன் தடுத்து நிறுத்தி அழகான வெளுத்த ஆடைகளை எங்களுக்கு தாருங்கள் என்று கண்ணன் அன்பாக கேட்கின்றான். நாங்கள் அழகான ஆடைகளை பெற தகுதி உள்ளவர்கள்தான். எங்களுக்கு நீங்கள் ஆடைகளை அளித்தால் நன்மை உண்டாகும், இதில் சந்தேகமில்லை என்றார் பகவான். பகவானுக்கு இல்லாத ஆடையா? மதுரா பெண்கள் இடையனான கண்ணனுக்கு கண்ணு போட்டுருவாங்க என்னதான் கண்ணன் நல்ல ஆடைகளை கேட்கிறான். இது புரியாம அந்த வண்ணன் அவனுடைய அகங்காரத்தை வெளிப்படுத்துகின்றான். அதுவும் யாரிடம்? பகவானிடமே. அந்த அகங்காரத்திற்கு காரணம் அந்த வண்ணான் கம்சனின் பணியாள். அதனால் கோபத்தோடு பகவானை எதிர்த்தும் பேசுகின்றான். மலையிலும் காட்டிலும் சுற்றித் திரிகிற நீங்கள் இப்படிப்பட்ட ஆடைகள் தான் தினமும் அணிவீர்களோ? அகங்காரம் கொண்ட நீங்கள் அரசரின் பொருட்களையா விரும்புகிறீர்கள்? இங்கிருந்து விலகிச் செல்லுங்கள். உயிரோடு இருக்க விரும்பினால் இப்படி கேட்க கூடாது. முறை தவறி நடந்தால் சிறைவாசம் அல்லது மரணம் என்று ஆணவத்தோடு அந்த வண்ணான் பேசுகின்றான். இவனோட பேச்ச கேட்டா நமக்கே கோபம் வருது. இனி கண்ணன் சும்மா இருப்பானா? அப்படியே பகவான் நகங்களால் அவன் தலையை கிள்ளி கீழே தள்ளினார். ஓவரா பேசினா இப்படித்தான் நடக்கும். ஆனால் அவனுக்கு முக்தியே கிடைக்கின்றது. இனி இந்த வண்ணன் கூட இருந்தவங்க துணிகளை அப்படி அப்படியே போட்டுவிட்டு பயந்து ஓடிட்டாங்க. பலராமரும் கண்ணனும் அதுல புடிச்ச ஆடைகளை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. கோபர்களும் அதுல சிலவற்றை எடுக்கிறாங்க. மீதி இருக்கக்கூடியத தரையிலேயே போட்டுட்டாங்க. துணி எடுத்தாச்சு, அது இனி ஃபிட்டா இருக்கணும்ல. அப்போதானே கண்ணன் ஹேண்ட்ஸம் பாயா கிளம்ப முடியும். அதனால அடுத்து ஒரு தையல்காரனை சந்திக்கிறாங்க. அந்த தையல்காரன் நண்பனும் அழகோடும் பலராம கிருஷ்ணரை அழகுபடுத்துகின்றார். இப்போ டிப் டாப்பா அண்ணனும் தம்பியும் ரெடி ஆகிட்டாங்க. அந்த ஹேண்ட்ஸம் பாயான கண்ணனையும் பலராமரையும் நம்மளாலதான் பார்க்க முடியல. பகவானை அன்புடன் கவனித்த இந்த தையல்காரனுக்கு மாறாத பக்தியையும் அளவில்லாத செல்வத்தையும் இறுதியில் முக்தியையும் பகவான் அளிக்கின்றார். இந்த தையல்காரன் திரேதாயுகத்திலும் மிதிலையில் தையல்காரனாக இருந்தான். ராமபிரானுடைய திருமணத்தின் போது ஜனக மகாராஜாவின் நாணைப்படி ராமலக்ஷ்மணருக்கு அழகான துணியை நெய்தார். ராமலக்ஷ்மணரின் அழகில் அந்த தையல்காரன் மதிமறந்தான். என்றாவது ஒரு நாள் இவர்களுக்கு என் கைகளால் ஆடை அணிவிப்பேனா என்று ஏங்கினான். அதைத்தான் டோபரேகத்தில் பகவான் நிறைவேற்றிவிட்டார். இந்த பூர்வ ஜென்ம வரலாறு கற்க சம்ஹிதாவில் சொல்லப்பட்டுள்ளது. நல்ல டிரெஸ்ஸும் பண்ணியாச்சு. கண்ணன் வனமாலை பிரியன் அல்லவா? அதனால் சுதாமா என்ற பூக்காரனிடம் பலராம கிருஷ்ணர் வருகின்றனர். இவர்களை கண்டதும் பூக்காரன் அன்போடு வரவேற்று தலை தாழ்த்தி வணங்கினான். பகவான் வருகையால் தன் பிறப்பும் தன் குலமும் புனிதமடைந்தது என்று எண்ணி மகிழ்ந்தான். பகவானே, நானு உங்களுக்கு சேவை செய்யும் சேவகன், எனக்கு கட்டளையிடுங்கள், நான் என்ன சேவை செய்யட்டும் என்று சுதாமா பூக்காரன் கேட்கின்றான். இந்த சுதாமா வேறு ஆள், கண்ணனுடைய நண்பன் சுதாமா வேறு ஆள். பூக்காரனிடம் பகவான் என்ன கேட்பார்? அன்பு ஒன்றுதான் கண்ணனுக்கும் வேண்டும். அதனால் அன்போடு கண்ணனுக்கு அழகான பூமாலையை தன் கைகளால் அந்த பூக்காரன் கட்டி கொடுத்தான். கண்ணனுக்கும் மட்டுமல்ல பூமாலை, பலராமருக்கும் மற்ற கோபர்களுக்குமே பூ கட்டி கொடுத்தார். இதனால்தான் கண்ணனுக்கு நீங்க வேற ஏதோ ஆடம்பரமா கொடுக்கறீங்களோ இல்லையோ, ஆனா அன்போட ஒரு பூ கொடுத்தாலும் கண்ணன் மகிழ்ச்சியா ஏத்துப்பான். இத நீங்க மறக்காதீங்க.
உங்க கிருஷ்ண பக்தி அழகான பூவுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. இனி பகவான் அந்த பூக்காரனிடம் என்ன வரம் வேண்டும் என்று கேட்கின்றார். விரும்பியதை அளிப்பவன் தான் நம் கண்ணன். சுதாமா பூக்காரன் பகவானிடம் எப்போதும் மசையாத பக்தியை இருக்க வேண்டும் என்று வேண்டினான். இதைத்தான் உண்மையான பக்தன் பகவானிடம் கேட்பான். பகவான் என்ன செய்தார் தெரியுமா? அவன் தலைமுறை முழுவதையும் வாழ வைக்கும் செல்வத்தையும் புகழையும் பக்தியையும் வரமாக அளிக்கின்றார். இப்போது கண்ணன் வண்ணானையும் தையல்காரனையும் பூக்காரனையும் மீட் பண்ணியாச்சு. இனி அங்கிருந்து புறப்பட்டு அடுத்த இடத்திற்கு செல்கின்றனர். அங்கு யாரை கண்ணன் சந்திக்கின்றான் அப்படிங்கறத கண்ணனுடனான அடுத்த பயணத்தில் அறியலாம். உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியாஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்ணனுடனான அடுத்த பயணத்தில் அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீராபாயோட அழகிய பாடல்களுக்காக சுமா கிறிஸ்ட் இன்ஸ்டாகிராம் ஐடியில ஃபாலோ பண்ணுங்க. கிருஷ்ணா கிருஷ்ணா ராதா ராதா.